அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க தெரியுமா யலஉ அன்ஹும் இஸ்ரஹும் யஹில்லு லஹும் அத்தய்யிபாத் வயஹர்ரிமு அலைஹிம் அல்கபாயிஸ் வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும் நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா யலஉ அன்ஹும் இஸ்ரஹும் உம்மத்துடைய கஷ்டங்களை நீக்குவார்கள் இந்த கஷ்டங்களை நீக்கிறது யாருங்க கஷ்டங்களை போக்குறது யாரு அல்லாஹ் தானே போக்குவான் எல்லா உபகாரத்திற்கும் எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் எல்லாவற்றிற்கும் சக்தி படைத்தவன் அல்லாஹ்தான் ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் சூரத்துல் ஆராஃபுடைய ஆயத்துடைய ஒரு பகுதி இஸ்ரஹும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்துடைய தன்னுடைய சமுதாயத்துடைய கஷ்டங்களை நீக்குவார்கள் அப்ப கஷ்டங்களை நீக்குவது அல்லாஹ்வே சொல்கிறான் ஆனால் அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நபிகள் நாயகம் உம்மத்துடைய கஷ்டத்தை நீக்குவாங்க இந்த அடிப்படையில் தான் நாம் ஓதுகிறோம் நபியே இந்த ஏழைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள் ஏழைகளுடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்குங்கள் ஏன் சொல்றோம் அல்லாஹ் தன்னுடைய நபியை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எல்லாரும் சொல்லும் இந்த நபி எப்படிப்பட்ட நபி தெரியுமா நல்லவைகளை அவர் அந்த உம்மத்திற்காக ஹலாலாக்கி கொடுப்பார்கள் கெட்டவைகளை மோசமானவைகளை ஹராமாக்குவார்கள் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவார்கள் கஷ்டங்களை நீக்குவார்கள் என்பதாக நபியை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் அதனாலதான் நாம் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களை நாம் அழைத்து கஷ்டங்களை நீக்கக்கூடியவர்களே என்பதாக அழைத்து நாம் சலாம் சொல்கிறோம்